வேதா இல்லத்தில் ஜெயலலிதாவின் உண்மையான ஆவணங்கள் இல்லை. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா பரபரப்பு தகவல். எடப்பாடி மீது வழக்கு தொடர முதல்வர் ஸ்டாலினை அணுகிய தீபா. வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிக முக்கியமான அதிகார குறியீடாகவே பார்க்கப்பட்ட ஒன்று. இந்த வீட்டின் பால்கனியில் வந்து ஜெயலலிதா கையசைப்பதை பார்க்கவே பல ஆயிரம் பேர் வரிசையில் நிற்பது வழக்கம். அந்த வகையில் ஜெயலலிதா மறைவிற்கு பின் இந்த வேதா நிலைய வீட்டில் யார் இருப்பார் என்ற கேள்வி இருந்தது. சசிகலா குடியிருப்பாரா, ஜே தீபா குடியிருப்பாரா, முதல்வர் இல்லமாக மாற்றப்படுமா என்ற கேள்வி நிலவி வந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் இந்த வேதா நிலையம் நினைவு இல்லமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் ஜெயலலிதாவின் நினைவின் பேரில் வேதா நினைவு இல்லமாக இது அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதை ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா, மகன் ஜே தீபக் ஆகியோர் எதிர்த்தனர். இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கும் தொடுத்தனர். அதில், நாங்கள்தான் ஜெயலலிதாவின் உண்மையான வாரிசுகள், சட்டப்படி எங்களுக்கே அவரின் சொத்துக்கள் சேரும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி என் ஜேசா சாய் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இதில் தமிழ்நாடு அரசின் முடிவை ரத்து செய்ய வேண்டும், இந்த வீட்டை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் வழக்கு விசாரணை தீவிரமாக நடந்து வந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில், வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்றியது தவறு. இந்த இல்லத்தை மக்கள் வழிப்பணத்தில் நினைவு இல்லமாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே மெரினாவில் ஜெயலலிதா நினைவாக அவரின் சமாதி உள்ளது. கூடுதலாக இன்னொரு நினைவு இல்லம் ஏன்? சட்டப்படி வாரிசுகளுக்கே இந்த வீடு சென்று சேர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இதில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசு ஆணையை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் 3 வாரங்களுக்குள் மனுதாரர்கள் ஜே தீபா, ஜே தீபக் ஆகியோரிடம் வீட்டின் சாவியை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் இன்று ஜே தீபாவிடம் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலைய வீடு ஒப்படைக்கப்பட்டது. இது சட்டப்பூர்வமாக அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிராகவே திரும்பியுள்ளது. அதிமுக என்ற பெரிய கட்சி, அவர்களின் வழக்கறிஞர் அணி, அரசாணை என்று இத்தனை பேர் இருந்தும் ஜே தீபா வென்றிருப்பது எடப்பாடிக்கு ஏற்பட்ட இழுக்காகவே பார்க்கப்படுகிறது. எடப்பாடி மீது அதிமுக கட்சியினரே கொஞ்சம் ஏமாற்றம் அடையும் சூழ்நிலையும் இது ஏற்படுத்தும். அரசாணை ஒன்றை எதிர்த்து ஜே தீபா வென்றுவிட்டார். ஜெயலலிதா இருந்த போயஸ் வீட்டுக்குள் சென்று விட்டார். அதை இபிஎஸ்ஆல் கூட தடுக்க முடியவில்லை என்ற பெயர் அதிமுகவிற்குள் எடப்பாடிக்கு எதிராகவே வந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சசிகலா தரப்பு ஒரு பக்கம் தீவிரமாக எடப்பாடியை எதிர்த்து வரும் நிலையில், ஜே தீபா சைலண்டாக எதிர்பார்க்காமல் போயஸ் கார்டன் கீ மூலம் எடப்பாடிக்கு லாக் வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல், வேதா இல்லத்தில் சாவி வந்தவுடன் முழுவதுமாக ஆய்வு செய்தார் தீபா. அப்போது எனது அத்தை பயன்படுத்திய, ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய உண்மையான ஆவணங்கள், முக்கிய பத்திரங்கள், நகைகள் இல்லை. கடந்த அதிமுக ஆட்சியில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. இது குறித்து தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினிடம் முறையிட்டு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வழக்கு தொடர உள்ளார் தீபா என்று தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடி மீது வழக்கு தொடர ஸ்டாலினை அணுகிய தீபா, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.